ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டுக்கோட்டை ஸ்டைல் கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை கூட்டு பண்ணுறதுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கு. அப்புறம் தாளிப்பு வடகம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அப்புறம் தக்காளி ஒரு சின்ன தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த கீரை கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வடைச்சட்டி எடுத்துருக்கோம். இது வந்து ஹீட் ஆனதையும் நம்ம குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம தாளிப்பு வடகம் போடுறோம். அது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் போட்டுடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு வந்து இந்த கீரை கூட்டு செய்கிறதுக்காக ஒரு அரை டம்ளர் பருப்பு மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வெந்து வந்திருக்குங்க. இதை வந்து கொஞ்சமாக கடைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த கீரை தவிர வேறு என்னென்ன கீரையெல்லாம் போடலாம் இந்த கூட்டுக்கு? வெந்தயக்கீரை, மணத்தக்காளி கீரை, பசலக்கீரை, அதையெல்லாம் போடலாம். அரைக்கீரை, முளைக்கீரையை தவிர மீது எந்த கீரை வந்தாலும் போடலாம். இந்த கூட்டுக்கு நல்லா, இந்த கூட்டுக்கு நல்லா இதே அளவு பருப்போட சேர்த்து. இப்ப இதுல வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள் போட்டிருக்கோம். இந்த கீரை கொஞ்சம் வணங்கினதையும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இதுவும் 2 நிமிஷம் வணக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக விட்டுக்கலாங்க. இது எவ்வளவு நேரம் வேகணும்? 10 நிமிஷம். 10 நிமிஷம் அளவுக்கு. இப்போ கீரை வந்து நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு 15 நிமிஷம் பக்கமே இருக்கும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை வந்து உள்ளே போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து சோம்பு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கு. இது வந்து இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, இதுக்கு தேவையான அளவு ஒரு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இது எவ்வளவு நேரம் வைக்கணும்? 2 நிமிஷம் போதும். 2 நிமிஷம் அப்புறம் இறக்கிடலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்ல வச்சிருக்கலாம். அப்புறம் இதை எடுத்துடலாம். இது வந்து ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கிடலாம். நம்மளுக்கு சூப்பரா ஹெல்த்தியா ஒரு கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 15-20 நிமிஷத்துல இந்த கீரை கூட்டு ரெடி ஆயிடும். இந்த பருப்பு கீரை எல்லாம் ரெடியா ஆஞ்சி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான கீரை கூட்டு ரெடி. ஸோ நம்மளோட சூப்பரான கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரைஸ் கூட எல்லாருக்கூடையும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.